கபாடபுரம் அத்தியாயம் 26. சிகண்டி ஆசிரியர் மனக்கிளர்ச்சி. சிகண்டி ஆசிரியரிடம் இசையை பற்றிய பேச்சுக்களை பேசிக்கொண்டிருந்த போதே சாரகுமாரனுக்கு கண்ணுக்கிணியாலின் ஞாபகம் வந்தது. பழந்தீவு பயணத்தை எதிர்பாராத விதமாக மேற்கொள்ள நேர்ந்ததனால் அவளை நீண்ட நாட்களாக சந்திக்க முடியாமல் போய்விட்டது. நகர்மங்கல விழாவுக்காக கபாடபுரம் வந்த அந்த இசை குடும்பம் இவ்வளவு நாட்கள் அங்கே தங்கியிருக்கிறதோ அல்லது வேறு ஊர்களுக்கு பெயர்ந்து போய்விட்டதோ என்று அவனுக்கு சந்தேகமாக இருந்தது. விழாவுக்காக வந்திருந்த பாணர்களும் விரலியர்களும் கூத்தர்களும் தங்கியிருந்த கடற்கரை புன்னைத் தோட்டத்திற்கு சென்று அவர்கள் இருக்கிறார்களா, புறப்பட்டு விட்டார்களா என்ற உண்மையை தெரிந்து கொள்ள விரும்பினான் அவன். என்ன காரணத்தினாலோ சாரகுமாரனுடைய மனத்தில் இசையின் நுணுக்கங்களை பற்றிய நினைவு வரும்போதெல்லாம் இன்றியமையாதவளாக அவளும் நினைவு வந்தாள். அக்கம் பக்கத்து தீவுகளையும் நாடுகளையும் வென்று பாண்டிய பேரரசை வலிமையாக்கும் போர் வீரனாக அவனை எதிர்பார்த்தார் பாட்டனார் வெண்தீர் செழியர். ஆனால் அவன் இதயமோ அவனை உலகறியாமல் உள்ளூர கலை வீரனாக இசை வீரனாக வளர்த்து கொண்டிருந்தது. இணையற்ற அழகியும் நவீன கலைகளில் பெரு விருப்பம் உடையவளும் குரல் இனிமை மிக்கவளுமாகிய தன் தாய் திலோத்தமையை கொண்டு வளர்ந்து விட்டான் அவன். தந்தை அனாகுலனின் போர் வலிமையோ பாட்டனார் வெண்தீர் செழியரின் அரசதந்திர சூழ்ச்சிகளோ அவன் இதயத்தோடு ஒட்டவே இல்லை. சிகண்டி ஆசிரியருக்கு இந்த உண்மை புரிந்த அளவிற்கு பாட்டனார் வெண்தீர் செழியருக்கு புரிந்ததாக தெரியவில்லை. அதனால்தானோ என்னவோ வேறு யாரிடமுமே இசைக்கலையை பற்றிய தன் ஆர்வங்களையும் அந்தரங்கங்களையும் தெரிவிக்காத அளவு சிகண்டி ஆசிரியரிடம் மட்டும் தெரிவித்திருந்தான் சாரகுமாரன். இசைக்கலையின் மேல் அந்தரங்கமாக அவனுள் உறங்கிக் கிடந்த காதல் கண்ணுக்கிணியாலை சந்தித்த பின் விழித்து கொண்டு விட்டது. அவளை பார்க்க தவித்த போது இசையை பாடவும் தவித்தான் அவன். இசையை பாட தவித்த போது அவளை பார்க்கவும் தவித்தான். இசைக்கும் காதலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். இசையிலே காதல் பிறக்கிறது அல்லது காதலிலே இசை கணிகிறது. மனிதன் இன்னொன்றின் மேல் செலுத்தும் அளவற்ற பிரியத்தின் உருவம்தான் இசையோ என்னவோ. பழந்தீவுகளில் பயணம் செய்து திரும்பிய மறுநாள் வைகரையில் முனிநாகனின் துணையும் கூட இல்லாமல் உலாவ சென்று வருவது போல கடற்கரை புன்னைத் தோட்டத்து பக்கம் சென்றான் சாரகுமாரன். இருள் பிரியாத வைகரை வேளையில் யாரையோ நிரந்தரமாக பிரிந்து விட்டால் போல் ஓலமிடும் கடல் அலையோசையும் குளிர்ந்த காற்றும் மனதிற்குள் ஓடும் நினைவின் விரைவுக்கேற்ப விரையும் புறவி பயணமும் மிகவும் ரம்மியமாக இருந்தன. அந்த வேளையில் யாருடைய கவனத்தையும் கவராமல் தனிமையாகவும் தன்னிச்சையாகவும் அரண்மனையை விட்டு புறப்படுவது கூட சுலபமான காரியமாக இருந்தது அவனுக்கு. கரையில் காற்றில் வெண்பட்டு விரித்தார் போல மணல் வெளியில் புறவி சென்ற போது சுகமாக இருந்தது. புன்னை மரங்கள் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. எப்போதாவது தற்செயலாக கீழே உள்ள நீரில் உதிரும் புன்னைக்காய் வாத்தியம் வாசிப்பது போன்றதொரு ஒலியை எழுப்பி ஓய்வதும் செவிக்கு சுகமானதாக இருந்தது. இன்னும் சிறிது தொலைவு சென்ற பின் அதைவிட சுகமானதாக இருந்தது. இன்னும் சிறிது தொலைவு சென்ற பின் அதைவிட சுகமான நாதம் ஒன்று உயிரின் குரலாகவே காற்றுடன் உலவி வந்து அவன் செவிகளை எட்டலாயிற்று. சோகத்தை இப்படியும் கூட இசையினால் பேச முடியுமா என்று இளைய பாண்டியனை வியக்கச் செய்யும் குரலாக இருந்தது. அந்த குரலில் புதிது புதிதாக மெருகேறியிருந்த நுணுக்கங்களையும் அழகுகளையும் நளினங்களையும் இணைத்து எண்ணிய போது அது வேறாக தோன்றியதே தவிர கூர்ந்து செவிமடுத்த போது குரல் அவனுக்கு பழகியதாகவே ஒலித்தது. அருகில் நெருங்க நெருங்க குதிரையிலிருந்து கீழே இறங்கி அந்த குரல் வரும் வழியிலே ஓட வேண்டும் போல அத்தனை ஆர்வமாக இருந்தது அவனுக்கு. அப்படியே செய்தான் அவன். புன்னை மரத்தடியில் அமர்ந்து குனிந்து மணற்பரப்பை நோக்கியவாறு கண்ணுக்கினியால் தான் பாடிக்கொண்டிருந்தாள். அவளுக்கு இந்த உலக நினைவே இல்லை போல தோன்றியது. அருகில் நெருங்கி சென்றால் அவளுடைய பாடலை எங்கே நிறுத்தி விடுவாளோ என்ற தயக்கத்தினால் விலகியே நின்றான் இளைய பாண்டியன். தான் நீண்ட நாட்களுக்கு முன்பு ஒரு வைகரையில் இதே கடற்கரை புன்னைத் தோட்டத்தில் அவளை சந்தித்த போதும் கூட அவள் நெய்தற்பண்ணையே பாடிக்கொண்டிருந்ததை நினைவு கூர்ந்தான் அவன். சிறிது நாழிகையில் அவளுடைய பாட்டு நிறைந்தது. நிறைந்த பின்பும் அவளுடைய குரல் செவிகளையும் காற்று வெளியையும் விட்டு அகலாமல் அப்படியே நித்திய சங்கீதமாக நிலைத்து விட்டது போன்ற ஒரு இனிய பிரமையை நிலவச் செய்திருந்தது. சிலருடைய இசைக்காக இலக்கணங்கள் படைக்கப்பட்டுள்ளன. வேறு சிலருடைய இசையோ இலக்கணங்களையே புதிது புதிதாக படைக்கிறது என்று அவளுடைய இசையை கேட்டு நினைத்தான் சாரகுமாரன். அவ்வளவில் தலைநிமிர்ந்த அவள் அவன் அங்கு வந்து நிற்பதை பார்த்து விட்டாள். உடனே எழுந்து சீற்றத்தோடு முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்ட அவளை எப்படி ஆற்றுவிப்பது என்று அவனுக்கு தயக்கமாக இருந்தது. எப்போது பாடினாலும் நெய்தற்பண்ணையே பாடுகிறாயே, அவ்வளவு பெரிய நிரந்தரமான சோகம் என்னவோ என்று பேச்சை தொடங்கினான் அவன்.
அவளிடமிருந்து மறுமொழி ஏதும் இல்லை. சில வினாடிகள் மௌனமாகவே நின்றால் மறுபடியும் அவனே பேசினான். சிலருடைய குரலுக்கு சோகமே அழகாக இருக்கிறது என்றான். சிலருடைய செயல்கள் சோகத்தையே பிறருக்கு தருவதால் தானோ என்னவோ என்று வெடுக்கென்று மறுமொழி கூறினாள் அவள். நீ சீற்றமடைந்து பயனில்லை கண்ணுக்கினியால், எதிர்பாராத விதமாக என் பாட்டனார் என்னை பழந்தீவுகளுக்கு சுற்றுப்பயணம் அனுப்பவும் விடை பெறவும் முடியவில்லை. எங்கே நீயும் உன் குடும்பத்தினரும் கபாடபுரத்தை விட்டு பெயர்ந்து போயிருப்பீர்களோ என்ற பயத்துடனே இப்போது இங்கு தேடி வந்தேன் என்றான். பிறரை பயப்பட வைப்பவர்கள் பயப்படுவதற்கு என்ன இருக்கிறது என்றாள் அவள். நீ கூறுவது தவறு, நான் யாரையும் பயப்பட வைக்கிறவன் இல்லை என்றான் சாரகுமாரன். சில சமயங்களில் சந்தர்ப்பம் அப்படி நேர்ந்து விடுகிறது, அது என் தவறில்லை என்று கூறிய இளைய பாண்டியன் எயினர் தீவின் இயற்கை அழகை கண்ட வேளையில் அவளை நினைவு கூர்ந்ததையும் பிற பயண அனுபவங்களையும் தொடர்ந்து கூறலானான். அவன் கூறியவற்றை கேட்க கேட்க அவள் சினம் சிறிது சிறிதாக அடங்கியது. இன்னும் ஒரு திங்கள் காலத்தில் இங்கிருந்து புறப்பட வேண்டுமென்று என் பெற்றோர் முடிவு செய்துள்ளனர் என்றாள் அவள். அவள் குரலில் கவலை ஒலித்தது. அதற்குள் எவ்வளவோ நடக்கும் என்று புன்சிரிப்போடு அவளுக்கு மறுமொழி கூறினான் அவன். இப்படியே சிறிது நேரம் உரையாடி கொண்டிருந்து விட்டு பிரிந்தார்கள் அவர்கள். மறுபடி அடுத்த நாள் அவளை சந்திப்பதாக கூறினான் அவன். அரண்மனை திரும்பியதுமே அவன் சிகண்டி ஆசிரியரை சந்தித்து அன்று வைகரையில் தான் கடற்கரையில் கேட்ட நெய்தற்பண்ணின் புது நயங்களை விவரித்தான். சிகண்டி ஆசிரியரும் அதனை ஆர்வத்தோடு கேட்டார். இசையில் பல்லாயிரம் நுணுக்கங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கின்றன. இப்படி இயல்பை மீறிய அபூர்வ திறமைகளை விளக்கும் புதிய இசை இலக்கணம் ஒன்றை நானே வரைவதாக இருக்கிறேன். அந்த மாபெரும் இசை இலக்கணத்தை இங்கேயே கோநகரில் அரங்கேற்றவும் முடிவு செய்துள்ளேன் என்று மனதில் ஏற்பட்ட புதுமை கிளர்ச்சியோடு அவனுக்கு மறுமொழி கூறினார் சிகண்டி ஆசிரியர். சாரகுமாரனும் அதை கேட்டு மகிழ்ந்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.